Hi everyone, in this video we are going to discuss second poem of class 12, Arkeshwarina Tree by Torudat. 1856-லேருந்து 1877-க்குள்ள வாழ்ந்த ஒரு பெங்காலி பெண்மணி தான் தோருதத். அவங்க நிறைய இங்கிலீஷ்லையும் ஃப்ரெஞ்ச்லேயும் எழுதியிருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட தேர்ட் டாட்டராக இருந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் புகழ் பெற்றதாக போயட்ஸாக இருந்ததுனால இங்கிலீஷை பயில் வைக்கிறதுக்கு அவங்க வீட்லேயே எக்ஸலண்ட்டான டியூட்டர்ஸ் இருந்தாங்க. ஃபேமிலியோட யூரோப்லேயும் இங்கிலாண்ட்லேயும் போய் செட்டில் ஆன அவங்க வெஸ்டர்ன் லைஃப்க்கு எக்ஸ்போஸ் ஆனாலும் நம்ம இந்தியாவை மறக்கவே இல்லை. அதாவது அவங்க மதர்லேண்டை எப்போவுமே மனசில் நினச்சிட்டே இருந்தாங்க. இந்தியாவுக்குன்னு தனி இடத்த மனசில் ஒதுக்கியிருந்தாங்க. ஏன்ஷியன் பலான்ஸ், அதுக்கப்புறம் 1882-ல் எழுதின லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான், இதெல்லாம் அவங்களோட ஃபேமஸான போயம்ஸில் ஒன்று. அண்ட் ஃப்ரெஞ்சில் அவங்க எழுதின 1875-ல் ஷீஃப் கிளீன் இன் ஃப்ரெஞ்ச் ஃபீல்ட்ஸும் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ஆர் கேஷ்வரினா ட்ரீங்கிறது தோருவோட இதர கவிதைகளில் ஒன்றா இருந்தது. போயட்டோட சிறுவயது நினைவுகளையும் அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸையும் ஹாப்பினஸையும் அவங்க பிரிஞ்சு இருந்த அந்த ஏக்கத்தையும் வெளிப்படுத்தி எழுதின ஒரு போயம் தான் ஆர் கேஷ்வரினா ட்ரீ. Like a huge python winding round and round, the rugged trunk indented deep with scars up to its very summit near the stars. A creeper climbs in whose embraces bound no other tree could live, but gallantly the giant wears a scarf and flowers are hung in crimson clusters all the boughs among, whereon all day are gathered bird and bee, and oft at nights the garden overflows with one sweet song that seems to have no close, sung darkling from our tree while men repose. மிக உயரமா ஸ்டார்ஸ் கூட தொடக்கூடிய ஒரு மரத்துல, அதாவது அந்த அந்த மரம் அவ்வளோ உயரமா இருக்க அந்த மரத்தோட ட்ரங்க் ரக்டனா கரடு முரடா ரஃபா ஹார்டா இருக்கக்கூடிய அந்த ட்ரங்க்ல ஒரு கிரீப்பர் படர்வனை கீழேந்து படர்ந்து வந்துட்டு இருக்கு. அது எப்படி படர்ந்து வருதுன்னா இறுக்கமா அந்த ட்ரங்கை அந்த தண்டை உள்ள டீப்பா ஆழமா ஸ்கார்ஸ் வரும்படி ஆழமா பதியிற மாதிரி படருது. அந்த படர்ந்து போற அந்த கிரீப்பர் எப்படி இருக்குன்னா ஹியூஜ் பைத்தான், ஒரு பெரிய மலைப்பாம்பு மாதிரி அந்த தண்டை மரத்தோட தண்டை சுழண்டு சுழண்டு கீழேந்து மேல படர்ந்து போயிட்டு இருக்கு. அந்த கிரீப்பரோட எம்ப்ரேசஸ்னா கட்டுப்பிடித்தல். அந்த கிரீப்பரோட அந்த ஒரு இறுக்கத்தை வேற எந்த ட்ரீயும் தாங்கிக்காது. பட் கேலண்ட்லி, கேலண்ட்லினா ஹீரோயிக்லி ஆர் பிரேவ்லி, ஆனா பிரேவா இந்த மரம் அது நம்ம ஸ்கார்ஃப மேல அணியிற மாதிரி ஒரு ஸ்கார்ஃப படர விடுற மாதிரி அந்த கிரீப்பரை படர விடுது. அந்த மரத்துல இருக்கக்கூடிய பவுஸ் கிளைகள், கிளைகளில் கிரிம்சன் கலரில், கிரிம்சன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் எல்லாம் அப்படியே கிளஸ்டர்ஸ்னா கொத்து கொத்தா தொங்கிட்டுருக்கு. எல்லா நாட்களும் பறவைகளும் தேனீக்களும் அந்த மரத்தை சுற்றி சுற்றி சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கு. அண்ட் ஆஃப்ட், ஆஃப்ட்னா ஆஃபனோட ஷார்ட் ஃபார்ம்னா ஆஃப்ட். எல்லா நைட்ஸும் அந்த கார்டன் ஃபுல்லாக, அதாவது அந்த மரம் இருக்கு இல்லையா அந்த மரத்தை சுற்றி எல்லா நிறைய உயிரினங்களும் வாழ்ந்துட்டுருக்கு. ரிப்போஸ்னா ரெஸ்ட், அ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஒரு மனுஷன் அந்த நைட்டில் அந்த இருட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த மரத்துலேருந்து ஒரு அழகான ஸ்வீட்டான ஒரு வாய்ஸ், ஒரு பாட்டு எப்போவுமே நைட்டு ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே இருக்கும். When first my casement is wide open thrown, at dawn my eyes delighted on it rest. Sometimes and most in winter on its crest, a grey baboon sits statue-like alone, watching the sunrise, while on lower boughs his puny offspring leap about and play. Casementing rather a type of window that is fixed on one side and opens like a door. அந்த போயட் விண்டோவை திறந்த உடனே அதிகாலையில் அவங்க கண்களில் முதல்ல தென்படுறது அந்த கேஷ்வரினா ட்ரீ தான். சில நேரங்களில் இல்லைனா குளிர்காலத்தில் கிரே கலரில் ஒரு பபூன், பபூனுங்கிறது டைப் ஆஃப் லார்ஜ் மங்கி ஃபவுண்ட் இன் ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியா. ஆப்ரிக்காலையும் ஏஷியாலையும் தென்படக்கூடிய ஒரு டைப் ஆஃப் மங்கியை பபூன்னு சொல்லுவாங்க. அந்த பபூனுங்கிறது மேலே உட்காந்துக்கிட்டு தனியாக
சன்ரைஸை வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். கீழே உள்ள அந்த கிளைகளில் ஒல்லியாக மெல்லிசாக இருக்கக்கூடிய அந்த பபூனோட குட்டிகள் குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்கோம். அண்ட் ஃபார் அண்ட் நியர் கோகிலாஸ் ஹெயில் த டே அண்ட் டு தேர் பாஷர்ஸ் வென் ஆர் ஸ்லீப்பி கவுஸ். கோகிலாஸுங்கிறது அ டைப் ஆஃப் வேர்ட் சிமிலர் டு த குக்கு. ஸோ இது குயில் மாதிரி இருக்கக்கூடிய சில பறவைகளை கோகிலாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நாள் ஆரம்பிச்சிடுச்சு, டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அந்த டேயை வெல்கம் பண்ணுறதுக்காக அழகாக அந்த கோகிலாஸ் கூவி கூவி பாடிட்டுருக்கோம். தூங்கி எழுந்த தூக்கத்திலேயே நடந்து மேய்ச்சல் நிலத்துக்கு மாடுகள்லாம் உலா மாதிரி போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த ஷேடோ அந்த ப்ராட் டேங்க் கேஸ்ட் பை த ஹோட்ரி ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வாஸ்ட் த வாட்டர் லில்லிஸ் ஸ்ப்ரிங் லைக் ஸ்னோ அண்ட் மாஸ்ட். அந்த பெரிய மரம் பனித்துளிகள் விழுந்த அந்த பெரிய அழகான மரத்தோட அந்த நிழல் சின்ன குளம் மாதிரி இருக்க அந்த நீர்நிலையத்தில் போய் விழும். அங்கே இருக்க வாட்டர் லில்லிஸ்லாம் ஸ்னோ மாதிரி படர்ந்து அந்த குளத்தில் என்மாஸ்ட்னா அமேஸ்ட். அந்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் லில்லிஸ் பனித்துளிகள் மாதிரி அழகாக அந்த குளத்தையே அழகுபடுத்தும். பட் நாட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மெக்னிஃபிசன்ஸ் டியர் இஸ் த கேஷ்வரினா டு மை சோல் பெனத்திட் வி ஹவ் பிளேட் தோ இயர்ஸ் மே ரோல் ஓ ஸ்வீட் கம்பானியன்ஸ் லவ்டு வித் லவ் இன்டென்ஸ் ஃபார் யோர் சேக்ஸ் ஷேர் த ட்ரீ பி எவர் டியர். அந்த ட்ரீயோட அதாவது கேஷ்வரினாவோட மகத்துவத்தினால மட்டும் எனக்கு அதை பிடிக்காது, அது கடியில் நாங்கள் விளையாடிருக்கோம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் என்னோடய ஸ்வீட் கம்பானியன்ஸ். ஆத்தரோட எல்டர் சிஸ்டரையும் எல்டர் பிரதரையும் ஸ்வீட் கம்பானியன்ஸ்னு சொல்கிறாங்க. என்னோடய ஸ்வீட் கம்பானியன்ஸை தீவிரமாக நான் நேசித்தேன். அவங்கள நினைவூட்டும் போது இந்த மரமும் என் மனசுக்கு வரும். அதனால் எனக்கு இந்த கேஷ்வரினாவை ரொம்ப பிடிக்கும். பிளெண்ட் வித் யுவர் இமேஜஸ் இட் ஷால் அரைஸ் இன் மெமரி டில் தி ஹாட் டியர்ஸ் பிளைண்ட் மை நைஸ். அவங்கள நினச்சி பார்க்கும்போது இந்த கேஷ்வரினாவும் என் மனசுக்கு வரும். அதனால் என்னோடய கண்ணீர் துளிகள் அப்படியே கண்ணை தேங்கி நின்று கண்ணோட அந்த விழியையே மறைக்கிற மாதிரி ஆகிடும். வாட் இஸ் தட் டர்ச் லைக் மர்மர் தட் ஐ ஹியர் லைக் த சீ பிரேக்கிங் ஆன் அ ஷிங்கிள் பீச். ஷிங்கிள்னா ராக்கின்னு அர்த்தம். பாயிண்ட் இப்போ கேட்குறாங்க என்ன அந்த ஒரு புலம்புற சத்தம் என் காதில் கேட்டுகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு பீச்சில் இருக்கக்கூடிய கூழாங்கற்கள் மேலே அலைகள் வந்து விழுந்தா வரக்கூடிய சத்தம் மாதிரி என்ன ஒரு புலம்பல் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. இட் இஸ் அ ட்ரீஸ் லேமெண்ட் அண்ட் ஈரி ஸ்பீச் தட் ஹாப்பிலி டு த அன்னோன் லேண்ட் மே ரீச். அது அந்த மரத்தோட அழுகை தான், லேமெண்ட்னா க்ரை அழுகை தான். அந்த மரத்தோட அழுகையும் வினோதமான பேச்சும் எங்கேயோ இருக்க, ஆத்தர் இப்போ வந்து இங்கிலாண்டில் இருக்காங்க இல்லையா, ஸோ எங்கேயோ இருக்கன்னு இந்தியாவை மீன் பண்ணுறாங்க. எங்கேயோ இருக்க அந்த மரத்தினால தான், அந்த மரம் எங்கேயோ இருந்தாலும் என் காதில் அந்த மரத்தோட அழுகையும் அந்த மரத்தோட வினோதமான பேச்சும் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னோன் இட்ஸ் வெல் நோன் டு த ஐ ஆஃப் ஃபேத் ஹா ஐ ஹாவ் ஹர்ட் த ட்ரெயில் ஃபார் ஃபார் அவே இன் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் By many a sheltered bay, when slumbered in his cave, the water wraith and the waves gently kiss the classic shore of France or Italy, beneath the moon. தெரியாத ஒரு இடமா இருந்தாலும் நம்பிக்கையோட பார்த்தா கண்டிப்பா அது நல்லாவே தெரியும். எனக்கு அந்த அழுக அந்த ஒரு புலம்புற சத்தம் ரொம்ப தூரத்துல இருந்து கேக்குது. அது எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா ஒரு தங்குற இடம் சுத்தி தண்ணியால கவரா இருக்கு, அதாவது தண்ணியால பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் தூரமா இருக்கு. ஸ்லம்பர்னா தூங்குறது. அந்த தண்ணி தன்னோட குகையில உறங்கிட்டு இருக்கப்போ, அதாவது அந்த வாட்டரோட அந்த கோவம்லாம் சேர்ந்து அடங்கி அது தூங்கிட்டு இருக்கப்போ அந்த வேவ்ஸ் எல்லாம் ஜென்டலா அதாவது மெதுவா இத்தாலி இல்லைன்னா ஃப்ரான்ஸோட உன்னதமான கடற்கரைக்கு மேலே வந்து கிஸ் பண்ணுது.
அதுவும் நிலாவோட வெளிச்சத்துக்கு கீழே மெதுவாக வந்து அந்த உன்னதமான கடற்கரையை கிஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. When earth lay transient in a dreamless swoon, and every time the music rose, before mine inner vision rose a form sublime, thy form, O tree, as in my happy prime, I saw three in my own loved native clime. இங்க transientனா dreamy condition. Earthே வந்துட்டு whole earthே அவங்கள சுத்தி உள்ள இடமே ட்ரீமி கண்டிஷன், அதாவது கான்சியஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறப்போ, அமைதியாக எந்த ஒரு நினைவுமே இல்லாமல் ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கிறப்போ ஒரு மியூசிக் அவங்க அவங்களோட கண்ணுக்கு முன்னாடி அவங்க காதுக்கு கேட்குற மாதிரி ஒரு மியூசிக் ரைஸ் ஆகுது. சப்ளைமுங்கிறது கிராண்டுன்னு அர்த்தம், கிராண்ட் க்ளோரியஸ் ரைஸ் ஆகுது, அந்த மியூசிக் ரைஸ் ஆகுது. அவங்களுக்கு முன்னாடி அவங்க கண்ணுக்கு முன்னாடி கிராண்டான ஒரு விஷன் தெரியுது, அதுதான் அந்த கேஷ்வரினா ட்ரீ. அவங்களோட ஹாப்பியஸ்ட் டேஸ் எல்லாம் அந்த ட்ரீ அவங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருது. தீங்கிறது பாய்டிக் வெர்ஷனாக யூன் அர்த்தம். ஸோ அவங்க அந்த ஏர்த்தே அவங்கள சுற்றி இருக்க சரௌண்டிங்கே அமைதியாக இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த ட்ரீயோட அந்த புலம்பலும் அழுகையும் தான் காதில் கேட்குது. கண்ணுக்கு முன்னாடி அந்த கிராண்டான ட்ரீயோட விஷன் தெரியுது. அந்த ட்ரீயில் வந்துட்டு அவங்களோட ஹாப்பியஸ்டான டைம், அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்கங்கிறதெல்லாம் அவங்க நினைவுக்கு வருது. அவங்க அந்த ட்ரீயை பார்க்குறாங்க. எதை அவங்க உண்மையாக நேசித்தாங்களோ அது அவங்க கண்ணுக்கு முன்னாடி வருதுன்னு சொல்கிறாங்க. Therefore, I fain would consecrate a lay unto thy honored tree, beloved of those who now in blessed sleep for I repose, dearer than life to me, alas were they. Fainங்கிறது eagerly-ன்னு அர்த்தம். Consecrate that to officially make something holy. Lay-ங்கிறது amateur. So, உன்னை நான் ரொம்ப ஆர்வமாக eager-ஆக புனிதப்படுத்துகிறேன், ஹோலியாகிறேன். நீ ஒரு சாதாரணமாக ஒரு மரத்தை நான் வந்து இன்னும் புனிதப்படுத்துகிறேன். நான் என்னோட வாழ்க்கையை விட மேலாக நினச்சவங்க இருந்தாங்க, இப்போ இல்லை, இப்போது பெர்மனண்ட்டாக அவங்க உறங்கிட்டிருக்காங்க. அவங்க உன்னை ரொம்ப நேசித்தாங்க, அதனால் நான் உன்னை கண்டிப்பாக பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேஸ் தோ பி நம்பர்ட் வென் மை டேஸ் ஆர் டன் வித் டெத்லெஸ் ட்ரீஸ். மேஸ்ங்கிறது மே யூ, தோ ந யூ. May you be numbered when my days are done with deathless trees. நான் வந்துட்டு என்னோட நாட்கள் வந்து முடிந்தாலும், நான் இந்த உலகத்தை விட்டு போனாலும், நீ வந்து ஒரு deathless ட்ரீயாக வந்து இந்த உலகத்தில் வந்து கருதப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க வந்துட்டு அந்த மரத்தை வந்து யாரும் இந்த உலகத்தில் மறக்கவே முடியாத மாதிரி நான் வந்து உன்னை வந்து பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Like those in Borrowdale, under whose awful branches lingered pale, fear, trembling hope, and death, the skeleton, and time, the shadow. In the four lines, William Wordsworth oda poem la eduthathu. Andha poem la avaru vandu 1000 years ku munnadi irukka oru palamayana tree-ya vandu adha andha tree andha trees oda andha trees kitta vandu indha ஃபியர்ட், ஹோப், டெத், ஸ்கெலிட்டன் டைம் இதெல்லாம் வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு போயம் வந்து எழுதியிருப்பார். அந்த போயம் வந்து அவர் எழுதினதுக்கப்புறம் அந்த மரத்தை அந்த போயமும் ஃபேமஸ் ஆச்சு. அந்த மரங்களும் இந்த உலகத்தில் மறக்காமல் எப்போவுமே ஃபேமஸாக இருந்தது. அது பிரிட்டனில் இருக்க ஒரு ட்ரீ. ஸோ அது மாதிரி நீயும் வந்துட்டு இந்த டெத்லெஸ் ட்ரீஸோடு சேர்த்து எண்ணப்படுவ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தோ வீக் த வேர்ஸ் That would thy beauty fain, who fain rehearse, may love defend thee from oblivion's curse. என்னோட இந்த வர்சஸ், அதாவது என்னோட இந்த வார்த்தைகள், என்னோட இந்த போயம் வந்துட்டு வீக்காக இருந்தாலும் உன்னோட அழகு தான் வந்து அது திரும்ப திரும்ப ரிஹர்ஸ்னால் வந்து ரிப்பீட், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். என்னோட வேர்ஸ் வந்துட்டு அந்த வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அவரோட போயம் மாதிரி ஃபேமஸாக இல்லைனாலும் உன்னோட பியூட்டியை மட்டும்தான் திரும்ப திரும்ப அதை சொல்லிகிட்டே இருக்கும், இந்த வேர்ல்டுக்கு வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
அதனால மே லவ் டிஃபெண்ட் தீ ஃப்ரம் ஆப்லிவியன்ஸ் கர்ஸ். இந்த என்னோட பாசத்தால் எழுதப்படுற இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உன்னை ஆப்லிவியன்ஸுங்கிறது அ ஸ்டேட் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ். இந்த உலகத்தில் உன்னை மறக்கவே முடியாத மாதிரி நீ வந்து பெருமையாக இருப்ப. இந்த உலகத்தில் எப்போவுமே நீ பெருமையாக இருப்ப. என்னோட வேர்ட்ஸ் வந்து அவ்வளோ ஃபேமஸாக இல்லைனாலும் என் வேர்ட்ஸ் உன்னை மட்டும்தான், உன்னோட பியூட்டியை மட்டும்தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டுருக்கு. இந்த என்னோட பாசத்தால் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள்னால இந்த உலகத்தில் உன்னை யாரும் மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஷ்வரி நாச்சியே எப்போவுமே வந்து நம்ம மனசில் எல்லாருக்கும் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தில் வந்து அதுக்கு அழிவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் பார்க்கலாம். லைக் அ ஹியூஜ் பைத்தான் வைண்டிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். லைக்குங்கிறது சிமிலி. ஸோ இந்த சென்டென்ஸில் மூணு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. ஒன்று சிமிலி, ஏன்னா அங்கே லைக்குன்றிருக்கு ஒரு ஒரு பைத்தானோட அந்த க்ரீப்பரை வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்க. அது எப்படி முறுக்கிட்டு மலைப்பாம்பு மாதிரி கிளைம்ப் ஆகுதுங்கிறத வந்துட்டு அதோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து சிமிலி. அதுவும் இல்லாமல் லைக் ஆஸ் இந்த ரெண்டு வேர்ட்ஸும் வந்ததுன்னா அது சிமிலின்னு நமக்கு தெரியும். பைத்தான், பைத்தானுங்கிறது ஜூ மார்ஃபிசம். ஒரு அனிமலையோ இல்லை அனிமலோட ஒரு குவாலிட்டியோ வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதை ஜூ மார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், ஒரே வேர்டு மறுபடியும் ரிப்பீட் ஆச்சுன்னா அது ரெப்பிட்டேஷன். The rugged trunk indented deep with scars. இதில் indented deep, indented deep. ஸோ இது இது ரெண்டுத்துக்கும் ஒரே கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கான்சனன்ஸ். அப் டு இட்ஸ் வெரி சம்மிட் நியர் த ஸ்டார்ஸ். இதுலேயும் ரெண்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. சம்மிட் ஸ்டார்ஸுங்கிறது சேம் லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது அலிட்ரேஷன். சம்மட்டும் ஸ்டார்ஸும் அலிட்ரேஷன். அண்ட் இன்னொன்று ஹைப்பர் போல். இப்போ ஒரு விஷயத்து ஹைப்போதட்டிக்கல் கண்டிஷன், அதாவது முடியவே இல்லாத ஒன்று, அதாவது முடியவே முடியாதுங்கிறத வந்துட்டு சொல்கிறத அதுக்கு ஈக்குவலாக சொல்கிறத வந்துட்டு ஹைப்பர் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மரம் நட்சத்திரங்களை வந்து தொடுற அளவுக்கு ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இம்பாசிபிளான ஒன்று. ஸோ இந்த மாதிரி இம்பாசிபிளான ஒரு விஷயத்தை வந்து ஏதாவதோட கம்பேர் பண்ணி சொன்னாங்கன்னா அது வந்து ஹைப்பர் போல். A creeper climbs in whose embraces bound. இங்கே creeper climbs-னு அலிட்ரேஷனும் இருக்குது, ஏன்னா சி. இன்னொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னா பெர்சானிஃபிகேஷன். ஏன்னா இதில் பெர்சானிஃபிகேஷனுங்கிறது ஒரு ஹியூமனோட குவாலிட்டிஸை ஒரு உயிரற்ற பொருளோட கம்பேர் பண்ணும்போது அதை பெர்சானிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. ஹியூமன் இல்லை உயிருள்ள பொருட்கள் வந்துட்டு கிளைம்ப் ஆகும். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா க்ரீப்பர் கிளைம்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து படருது. ஸோ க்ரீப் தான் பண்ணும், பட் இங்கே வந்து கிளைம்ப் பண்ணுது. அது வந்து அந்த மரத்தோட உச்சி வரைக்கும் அது கிளைம்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பெர்சானிஃபிகேஷன். தி ஜெயிண்ட் வேர்ஸ் அ ஸ்கார்ஃப் அண்ட் ஃப்ளார்ஸ் ஆர் ஹங். இங்கேயும் தி ஜெயிண்ட் வேர்ஸ் அ ஸ்கார்ஃப். ஸோ அந்த மரம் வந்து அந்த பெரிய அந்த ஜெயிண்ட் மாதிரி இருக்க ஒரு மரம் வந்துட்டு அந்த கிளைம்பர் அந்த முறுக்கிட்டு இறுக்கமாக போகிற அந்த கிளைம்பர்ஸை வந்து தாங்குதுங்கிறத வந்து அது ஸ்கார்ஃப் மாதிரி போட்டிருக்குன்னு ஒரு ஹியூமன் குவாலிட்டியை வந்து உயிரற்ற பொருளோட கம்பேர் பண்ணும்போது, மரத்தோட கம்பேர் பண்ணும்போது ஹியூமன் ஸ்கார்ஃப் வேர் பண்ணிப்பாங்க. அதை வந்து அவங்க மரத்தோட கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால இட் இஸ் பெர்சானிஃபிகேஷன். செகண்ட் ஸ்டான்ஸால ஃபோர்த் லைனில் அ கிரே பபூன் சிட்ஸ் ஸ்டாச்சூ லைக் அலோன். இதில் லைக்குன்னு வந்திருக்கிறதுனால சிமிலி. ஸ்டாச்சு மாதிரி அந்த பபூன் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கு, உட்கார்ந்து சன்ரைஸை பார்க்குது அப்படிங்கிறத வந்துட்டு பபூனை வந்து ஸ்டாச்சுவோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் லைக்குங்கிற வேர்டு வந்திருக்கிறதுனால சிமிலி. லாஸ்ட் லைன், செகண்ட் ஸ்டாண்டா லாஸ்ட் லைனில் த வாட்டர் லில்லிஸ் ஸ்ப்ரிங் லைக் ஸ்னோ என் மேஸ்ட். லைக்குங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்னோ, அந்த வாட்டர் லில்லிஸ்லாம் படர்ந்து அந்த இதில் குளத்தில் இருக்கிறது வந்து ஸ்னோ மாதிரி இருக்குங்கிறத கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ லைக்குங்கிற வேர்டும் இங்கே வந்திருக்கு, அதனால சிமிலி. இன்னொன்று என்னென்னா லில்லிஸ் லைக் ஸ்ப்ரிங் ஸ்னோ, இதெல்லாம் வந்துட்டு அலிட்ரேஷன். ஸோ லாஸ்ட் லைனில் சிமிலியும் வரும் அலிட்ரேஷனும் வரும்.
நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் லவ்ட் வித் லவ் ரெண்டுமே எல்லுங்கிற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிறதுனால அது அலிட்ரேஷன். And what is that dirge like mama that I hear like the sea breaking on a shingle beach? இது வந்துட்டு rhetorical question. ஒரு க்வெஷனுக்கான பதிலை வந்துட்டு எதிர்பார்க்காம ஃப்ரேம் பண்ண கூடிய ஒரு க்வெஷனை தான் ரெட்டாரிக்கல் க்வெஷன் சொல்லுவோம். இதுக்கு வந்து சிமிலியும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா லைக் லைக் த சி பிரேக்கிங் ஆன் அ சிங்கிள் பீச் அண்ட் வாட் இஸ் தட் டர்ஜ் லைக் மாமர். ஸோ இதில் லைக்குன்னு வந்திருக்கு, அதனால நம்ம இதுக்கு சிமிலியும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் இட் இஸ் த ட்ரீஸ் லேமெண்ட் அண்ட் இரி ஸ்பீச். ட்ரீஸ் லேமெண்ட், லேமெண்ட்னா அழுகை. ஒரு பர்சனோட குவாலிட்டியை வந்துட்டு ஒரு நான் லிவிங் திங்கோட கம்பேர் பண்ணும்போது அதை பர்சனிஃபிகேஷன்னு சொல்லுவோம். அழுகைங்கிறது வந்துட்டு ஒரு ஹியூமனோட குவாலிட்டி, அதை வந்துட்டு ட்ரீங்கிற ஒரு உயரற்ற பொருளோட கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால இது வந்துட்டு பர்சனிஃபிகேஷன். ஃபோர்த் ஸ்டான்ஸால் ஃபர்ஸ்ட் லைனில் அன்னோன் யெட் வெல் நோன், இதை வந்து பாரடாக்ஸ்னு சொல்லுவோம். த ஸ்டேட்மெண்ட் விச் கான்ட்ராடிக்ஸ் இட் செல்ஃப் இஸ் கால் பாரடாக்ஸ். அன்னோனுங்கிற ஒரு வேர்டை வெல் நோனுங்கிறத வந்து கான்ட்ராடிக்ட் பண்ணுது. அன்னோனுங்கிறது வந்து தெரியாத ஒன்று இருந்தாலும் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னோனுங்கிறத இது கான்ட்ராடிக்ஷன் வேர்டாக வெல் நோன்னு சொல்லியிருக்கிறதுனால இது வந்துட்டு பாரடாக்ஸ். நம்ம இதை வந்து ஆக்ஸிமோரோனோட கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ஆக்ஸிமோரோனுங்கிறது த டூ ஆப்போசிட் டேர்ம்ஸ் விச் லேவ் சைட் பை சைட். ஃபார் எக்ஸாம்பிள், பேட் லக், ஹேட்டிங் லவ், பிட்டரஸ்ட் ஸ்வீட், ஆக்ட் நேச்சுரலி, கிளியர்லி கன்ஃபியூஸ், இதெல்லாம் ஆக்ஸிமோரான்னு சொல்லுவோம். அந்த ஆப்போசிட் டேர்ம்ஸ் வந்துட்டு ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் வரும். அண்ட் அது ஒவ்வொன்று அது ஆப்போசிட்டாக இருக்கிறதுக்கான ரீசன்ஸ் எதுவும் வந்துட்டு அது கான்ட்ராடிக்ட் பண்ணிலாம் அது வந்து மென்ஷன் பண்ணாது, எக்ஸ்பிளைன் பண்ணாது. ஆனால் பாரடாக்ஸில் அன்னோன் எட் வெல் நோன் நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லிவிட்டு அதை கான்ட்ராடிக்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ அது வந்து பாரடாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதே லைனில் ஐ ஆஃப் ஃபெய்த்துங்கிறது பெர்சானிஃபிகேஷன். ஐ ஆஃப் ஃபெய்த்னா நம்பிக்கையின் கண்கள். ஸோ ஒரு ஹியூமனோட குவாலிட்டியை ஃபெய்த்துங்கிற ஒரு ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால அது வந்துட்டு பெர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் லைனில் ஃபார் ஃபார் அவே. ஃபாருங்கிறது ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால, ஃபாருங்கிற ஒரு வேர்ட் மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால அது வந்து ரெப்பிடேஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் லைனில் வென் ஸ்லம்பர்ட் இன் ஹிஸ் கேவ் த வாட்டர் ரைத். அந்த வாட்டர் வாட்டரில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்துட்டு அமைதியாக இருக்குங்கிறத வந்துட்டு ஸ்லம்பர்ட்னா தூங்கிறது. ஸோ வாட்டர் வந்து சைலண்ட்டாக உறங்கிட்டுருக்கு அப்படின்னு ஒரு ஹியூமனோட குவாலிட்டியை கம்பேர் பண்ணி அதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது பெர்சானிஃபிகேஷன். அண்ட் நெக்ஸ்ட் லைன்லேயும் அந்த வேவ்ஸ் ஜென்ட்லி கிஸ் தி கிளாசிக் ஷோர். இங்கேயும் வந்துட்டு ஹியூமனோட குவாலிட்டியாக ஹியூமனோட ஆக்ஷனை அந்த வேவ்ஸோட ஆக்ஷனாக கம்பேர் பண்ணி சொல்கிறதுனால இது பெர்சானிஃபிகேஷன். வென் ஏர்த் லே ட்ரான்சிட் இன் அ ட்ரீம்லெஸ் ஸ்பூன், இதுவுமே வந்து பெர்சானிஃபிகேஷன் தான். ஏன்னா ஏர்த்தே வந்துட்டு அமைதியாக தன்னோட கான்சியஸ்னஸை இழந்து இருக்குது, ட்ரீம் மாதிரி இருக்குங்கிறத ஏர்த்தை வந்துட்டு ஒரு ஹியூமனோட ஆக்ஷன் லைக் ட்ரீமுங்கிறதோட கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால இது பெர்சானிஃபிகேஷன். அண்ட் தை ஃபார்ம் ஓ ட்ரீ, இது வந்து அப்போஸ்ட்ரோஃபின்னு சொல்லுவாங்க. ஓ ட்ரீ அந்த மாதிரி எக்ஸ்க்ளமேஷன் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி, ஓ அலாஸ் இந்த மாதிரிலாம் எக்ஸ்க்ளமேட்ரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணி வர சென்டென்ஸை, அதுவும் ட்ரீங்கிறதுக்கு வந்துட்டு ட்ரீங்கிறது ஒரு ஆடியன்ஸாக அங்கே இருக்கு, ஆடியனாக அங்கே இருக்குன்னா அதோ அதுக்கு வந்துட்டு கேட்காது, அது எந்த ரிப்ளையும் பண்ணாத அது கேட்கவும் கேட்காது. ஆனாலும் நம்ம ஓ ட்ரீங்கிறத வந்துட்டு எக்ஸ்க்ளமேஷனாக சொல்கிறோம். ஸோ அது வந்துட்டு அப்போஸ்ட்ரோஃபி. ஃபிஃப்த் ஸ்டாண்ட்ஸால் தேர்ட் லைனில் ஹூ நவ் இன் பிளெஸ்டு ஸ்லீப் ஃபார் ஐ ரிப்போஸ். பிளெஸ்டு ஸ்லீப்னா இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் இங்கே நிரந்தரமாக உறங்கி கொண்டிருக்காங்கன்னு அது ஒரு பாசிட்டிவ் வேலை சொல்கிறதுனால இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு விஷயத்த வந்து பாசிட்டிவாக கன்வே பண்ணுறது வந்து யூஃபெமிசம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து யூஃபெமிசம். நெக்ஸ்ட்டு மே தோ பி நம்பர்ட் வென் மை டேஸ் ஆர் டன். டேஸ் டன், இது ரெண்டுத்துக்கும் டிங்கிற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிறதுனால இது அலிட்ரேஷன். அண்ட் நெக்ஸ்ட் லைனில் லைக் தோஸ் இன் போரோடேல் அண்டர் ஹூஸ் ஆஃபுல் பிரான்ச்சஸ் லிங்கர்ட் பேல் ஃபியர் ட்ரெம்பிளிங் ஹோப் அண்ட் டெத் த ஸ்கெலிட்டன் அண்ட் டைம் த ஷேடோ. இதெல்லாம் வந்துட்டு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட போயம்லேருந்து அப்படியே இம்ப்ளை பண்ணியிருக்கிறதுனால இது வந்து அல்யூஷன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு
அவங்க லிட்ரஸியை ரெஃபர் பண்ணி இங்கே இம்ப்ளை பண்ணியிருக்காங்க, அதனால இது வந்து அல்யூஷன். லாஸ்ட் லைனில் மே லவ் டிஃபெண்ட் தி ஃப்ரம் ஆப்ளிவியன்ஸ் கர்ஸ். இங்கே வந்து டிஃபெண்டுங்கிறது பாதுகாக்கிறது, அவங்களோட பாசம் வந்துட்டு இந்த ட்ரீயை எப்போவுமே பாதுகாக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஹியூமனோட இதை பெர்சானிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறதுனால இந்த லைன் பெர்சானிஃபிகேஷன். தோருதத் அவங்க சிப்லிங்ஸ் கூட கேஷ்வரனா ட்ரீ கடியில் ஸ்பெண்ட் பண்ண டைமை நமக்கு ஆட்டோபயோகிராஃபிக்கல் போயமாக ரீகலெக்ட் பண்ணியிருக்காங்க. This poem explains human memories. So if you have any doubts in this poem, you can comment it. For question answers, you can refer the link in description. Thank you.